அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். தப்பென்ன சரியென்ன எப்போதும் விளையாடு. நம்ம லோகேஷ் கனகராஜ் ரஜினிகாந்த் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க இல்லையா, தலைவர் 171. அதுக்கு கூலின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டைட்டில் வீடியோ தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த வீடியோ எப்படி இருக்குது, அதில் என்னென்ன ஹிம்ஸாக நம்ம லோகி வந்து வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். டீசரோட லென்த் பார்த்தீங்கன்னா கிட்ட 3 மினிட்ஸ் 16 செகண்ட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த டீசர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் வந்துருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்கிறதோட பிளாக் அண்ட் கோல்டுன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த டீசர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு பிஸ்கெட்ஸு, கோல்டு பிரேஸ்லெட்டு, கோல்டு செயின், கோல்டு வாட்ச்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சங்கிலி கணக்காக வந்து எடுத்துட்டு வராங்க. இன்னைக்கு தங்க வைக்கிற வலைக்கு நமக்கே அதுலேருந்து கையை விட்டு கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்னே வந்து தோணுது. அதே மாதிரி கோல்டு ஸ்டாச்சூஸ் இருக்கு, ஒரு கோல்டு டைகர் ஒன்று இருக்கு, அதில் ஒரு கோல்டு கலரில் ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கு, அதுவுமே வந்து அப்படியே ஷேடியாக வந்து ரிவீல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுமே போய் கதைக்குள்ளே வந்து வரலாம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த டீசர் ஃபுல்லாகவே பிளாக் அண்ட் ஒயிட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. கிரீஷ் அவர் தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு, விக்ரம் பட சினிமாகிராஃபர். ஸோ அது வந்து டீசரில் பயங்கர இம்ப்ரெசிவான ஒர்க்னே சொல்லுவோம். ஸ்டார்டிங்கில் வில்லன்லாம் அந்த வேர் ஹவுஸில் வந்து இந்த தங்கத்தெல்லாம் அப்படியே வந்து பிரித்து செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஸ்மகிள் பண்ணிட்டு வந்து வந்துருக்கலாம். அதுக்கப்புறம் ரஜினி வந்து வந்துட்டு இருக்காரு, இந்த செக்யூரிட்டி எல்லாத்தையும் பிரீச் பண்ணி, போர்ட்டோட செக்யூரிட்டி எல்லாம் பிரீச் பண்ணி வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஆப்வியஸாக தெரியும் யார் அப்படின்னு சொல்லி, நம்ம தலைவர் தான். வேர் ஹவுஸோட அந்த ஒரு சின்ன கேட் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ரஜினி ரஜினியோட ஃபயரியான ஒரு ஐஸ் வந்து வருது. அண்ட் தென் ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா வில்லனை அடித்து பறக்க விட்டு அந்த வாட்ச், அந்த சங்கிலி ஒன்று சொன்னால வாட்சாலே செஞ்சது, தங்க வாட்சால செஞ்ச சங்கிலி, அதை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வில்லனை வந்து இழுத்து அப்படியே மாசாக ஒரு என்ட்ரி தந்து அங்கே இருக்கிற ரவுடிஸ் எல்லாம் ஊக்கி அடித்து நவுத்திட்டு இருக்காரு. ஒரு வேர் ஹவுஸில் கோல்டு ஸ்மக்லிங் நடக்குது, அதை வந்து நடுவில் உள்ள ஒருத்தர் வந்து அந்த பிளான் வந்து கொலாப்ஸ் பண்ணி விடுறாரு. ஒருவேளை ரஜினி இதில் வந்து போலீஸா, இல்லை அந்த ஸ்மக்லர்ஸ் எல்லாரையும் அடிச்சு நவுத்திட்டு அதை ஸ்மகிள் பண்ணிட்டு போகிற ஒரு மிகப்பெரிய தாதாவா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த டீசரில் வந்து வருது. அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரை வந்து நல்லாவே லோகேஷ் வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் டீசரில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு ஒரு விண்டேஜ் கார்டு ஒன்று வருதுல்ல, அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த சூப்பர் ஸ்டார் வந்து இந்த வார்த்தை மட்டும் நார்மலாகவே ப்ளூ கலரில் தான் இருக்கும், பட் இந்த டீசரில் ரெட் கலர் தான் இருக்குது. ரெட் கலருக்கு என்ன அர்த்தம், ஒரு வேறு லோகேஷ் அவர் படத்தில் சொல்கிற மாதிரி கோல்டு ரெட்டாக ஒரு எல்சிஇ கனெக்ட் இருக்குமா, இதெல்லாம் வந்து லோகேஷ் தான் வந்து சொல்லுவோம். பட் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, நம்மளோட வியூகம் என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலரில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் கார்டு வர்றது மேபி சூப்பர் ஸ்டார் வந்து இதில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணலாம், இல்லை ஒரு கிரேஷான ஒரு கேரக்டர், கெட்டவனும் இல்லை ஆனால் நல்ல ஒன்றும் இல்லை, நம்ம மங்காத் அஜித் மாதிரி ஒரு நெகட்டிவ் ஸ்டேட் ப்ளே பண்ணலாம் ஆஃப்டர் அ லாங் டைம், அது வந்து ப்ளே பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ லோகேஷ் கனகராஜ் கண்டிப்பாக இந்த ஃபேக்டரை வந்து அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதை தெரிஞ்சு தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற வார்த்தையை வந்து ரெட் கலரில் வச்சிருப்பார். ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் படங்களோட இந்த டைட்டில் ரிவீலிங் டீசர்லாம் இருக்குல்ல, இப்போ உதாரணத்துக்கு விக்ரம், லியோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கதைக்கான ஹிண்ட்ஸ் வந்து வச்சிருப்பாரு. முக்கியமாக லியோ படத்தோட டைட்டில் டீசர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டோரி வந்து கொஞ்சமாக வந்து டீகோட் பண்ணி ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதில் வந்து லோகி உஷாராயிட்டாரா என்னன்னு தெரியல. இந்த படத்தோட டீசர் பொறுத்த வரைக்கும், கூலியோட டீசர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஹிண்டுமே கதைக்கான ஹிண்டுமே அவர் வந்து வைக்கலை. இல்லை மேபி இன்னும் நம்ம வந்து இப்படி டீப்பாக தொலைநோக்கு பார்வை பார்த்தா தான் நம்மளால் வந்து கண்டே பிடிக்க முடியும், அந்தளவுக்கு ஒழிச்சு வச்சிருக்காரா என்னன்னு தெரியல மனுஷன். ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு வந்து ஸ்டோரியெலாம் வந்து கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி விக்ரம் படத்தில் கமல் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லுவார். இதில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து டீசர் முடியும் போது முடிச்சிடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஸோ ஒரு சின்ன ஒரு லோகேஷ் கனகராஜோட வேர்ட் ப்ளே வந்து ஒன்று இருக்குது. முடிச்சிடலாமா, மொத்த டீசர்லையும் நமக்கு வந்து ஒரு ஃபேவரட் பாட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, ரஜினியோட பழைய படம் ரங்கா அப்படின்ற ஒரு படத்தில் அவர் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பார், அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள், தப்பு என்ன சரி என்ன எப்போதும் விளையாடு, பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காத அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஃபிலாசபிக்கலான ஒரு லைன் வந்து ஒன்று சொல்லுவார், அவர் ஸ்டைலில் சொல்லுவார். அதை வந்து திரும்ப வந்து இங்கே வந்து ரீயூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கூலி படம் அப்படின்ற இந்த கூலி அப்படின்ற ஒரு டைட்டிலும் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன சரத்குமார் படம் அவரோட அந்த படத்தோட டைட்டில் தான். ஸோ அதை தான் இதுக்கு வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ரஜினி அவர்கள் அவரோட உழைப்பாளி படத்தில் இந்த ஒரு டேக் வந்து ஒன்று போட்டுருவார், கோல்டு கலரில் 777 அப்படின்னு அந்த டேக்ல எழுதியிருக்கும். இதுலேயும் அதே மாதிரி ஒரு டேக் வந்து அவர் கட்டியிருக்காரு, பிற ரத்தெல்லாம் தொடச்சு தான் அந்த டேக் வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படத்துமே வந்து போர்ட்டு வேர் ஹவுஸ் அப்படின்னு காட்டுறதுனால மேபி போர்ட்டில் வேலை பார்க்குற ஒரு கூலியாக ரஜினி வந்து அவர்கள் வந்து இருக்கலாம். அது அப்படி அந்த தங்க ஸ்மக்லிங்லாம் பார்த்து பார்த்து அவருமே வந்து இந்த ஸ்மக்லிங் உள்ள இறங்கலாம். இந்த மாதிரி 18 டிகோடிங் நம்மளும் வந்து பண்ணலாம். அதே மாதிரி பேக்ரவுண்டில் வர பாட்டு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, ஆல்ரெடி ரஜினியோட பழைய பாட்டு வா வா பக்கம் வா, அந்த சாங்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி ஒரு ரீமிக்ஸ் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்காரு அனிருத். அதுக்கான கிரெடிட்ஸுமே வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் அந்த கோர் டீம் இருக்குல்ல, அதுதான் வந்து திரும்ப வந்து இறங்கியிருக்காங்க. ஃபிலோமீட்டராஜ் தான் வந்து எடிட் பண்ணுறாரு. அண்ட் கிரீஷ் விக்ரமோட சினிமாகிராஃபர் அவர் தான் வந்து திரும்ப உள்ள இறங்கியிருக்காரு. அண்ட் ஆப்வியஸ்லி அனிருத் அவர்கள் தான் மியூசிக் பண்ணுறாரு. அண்ட் ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்டன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து டீகோட் பண்ணது. ஸோ இந்த கூலி அதாவது தலைவர் 171 படத்தோட டைட்டில் ரிவீலிங் டீசர் இது எப்படி இருந்துச்சு, இதுலேருந்து நீங்கள் என்னென்னலாம் டீகோட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.